வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்த வழக்கு பரபரக்கும் அரசியல் களம். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சென்னை மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் ஜி தேவராஜன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சார்பில் தாக்கல் செய்த மனுவில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த மாதம் 11 பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறு தகவல்களை வெளியிட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள கருத்துக்கள் பொய்யானது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைக்கும் வகையில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் 200,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதையும் பட்டியலிட்டுள்ளார். எனவே பாஜக தலைவர் அண்ணாமலை மீது அவதூறு சட்டத்தின் கீழ் உரிய தண்டனை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த மனு முதன்மை அமர்வு நீதிமன்ற கோடை விடுமுறை கால நீதிபதி உமாமகேஸ்வரி முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் மனு மீதான விசாரணையை 8 நீதிபதி அவர்கள் ஒத்திவைத்துள்ளார். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு திமுக சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் தனித்தனியே அண்ணாமலை அவர்களுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருந்தனர். பொய்யான சொத்து பட்டியலை வெளியிட்டதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், அவ்வாறு மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் உங்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்தடுத்து உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்ட திமுகவினரும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு வழக்கு போடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.